கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த வடலூர் பார்வதிபுரத்தைச் சேர்ந்த ஜோதிமணி சுப நிகழ்ச்சிகளுக்கு அலங்கார வேலை செய்து வருகிறார். இவர் முகநூல் மூலம் பழக்கமான திருப்பூரை சார்ந்த சுரேஷ் ராகுல் என்பவரை கடந்த 30ஆம் தேதி இரவு நேரில் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது சுரேஷ் ராகுல் ஜோதிமணியிடம் புத்தாண்டு கொண்டாட பணம் கேட்கவே அவர் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ஜோதிமணியை கத்தியால் குத்திவிட்டு அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டை பறித்துக் கொண்டு தப்பிச்சென்றனர். பின்னர் அக்கம்பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜோதிமணியை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து குள்ளஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் சுரேஷ் ராகுல் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து 40,000 பணம் மற்றும் செல்போன் பேனா கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து இறையூர் பகுதியில் நிறுத்தி 2 பயணிகளை ஏற்றி சென்றுள்ளது. இதனை பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்து வழியில் மடக்கி பயணிகளை ஏன் ஏற்றுகிறார் என கூறி அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஸ்ரீனிவாசன் ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் தனியார் பேருந்து ஊழியரின் அட்டுழியங்களை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வை பாதியாக குறைத்திடவும் குப்பை வரியை முழுமையாக நீக்கவும் வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி உட்பட்ட 60வது வார்டுகளில் வசிக்கும் வரி செலுத்துவோர் நலசங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களிடம் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு பின்னர் வரி செலுத்துவோர் நலசங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஈரோடு மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவில் சொத்து வரியை 100% உயர்த்தியுள்ளனர். இந்த வரி உயர்வை குறைக்க கோரியும் பாதாள சாக்கடைக்கான கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளனர். குப்பை வரியையும் உயர்த்தியுள்ளனர். இந்த வரி உயர்வை குறைக்க கோரி ஈரோடு வரி செலுத்துவோர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக வரி செலுத்துவோர் அனைவரும் பிச்சை எடுத்து சொத்து வரியை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவிக்கும் வகையில் நூதன முறையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தினோம். தமிழக அரசும் ஈரோடு மாநகராட்சியும் சொத்து வரியும் வீட்டு வரியை குறைப்பதோடு பாதாள சாக்கடை மாதாந்த வரியை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏழுவழிசாலை பகுதியில் தனியார் பெட்ரோல் நிலையம் உள்ளது. இங்கு கொடைக்கானலை சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவர் தனது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக சென்றுள்ளார். அப்போது பெட்ரோல் நிரப்பிவிட்டு வாகனத்தை பரிசோதனை செய்தபோது பெட்ரோல் இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் பெட்ரோல் நிலைய ஊழியரிடம் இதுகுறித்து கேட்டபோது முறையாக பதில் அளிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அப்துல்லா கொடைக்கானல் காவல் நிலையத்தில் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் முறையாக வாகனங்களுக்கு போடப்படுகிறதா என பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பேடு கிராமத்தில் இருந்து திருவள்ளூர் வரை செல்லும் மகளிர் அரசு பேருந்து சேவை துவக்க நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் தங்க முரளி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் ஏறி பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை பகுதியில் வரும் 29ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அழகுமலை பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என அழகுமலை ஊராட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடாது என சிலர் அரசியல் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் வருடா வருடம் நடப்பது போல் இந்த ஆண்டும் நடத்த அனுமதி வழங்கக்கோரி அழகுமலையைச் சேர்ந்த 100க்கும் பொதுமக்கள் மாடுபிடி வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் பேரூராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து பேரூராட்சி இயக்குநர் கிரண் குரலா மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர்.
இந்த ஆய்வின் போது பேரூராட்சி தலைவர் விளாத்திக்குளம் பகுதியில் களிமீர் வைப்பாற்றில் கலப்பதை தடுக்க களிமீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நிலையம் அமைப்பதற்கான இடத்தை ஒருவார காலத்திற்குள் தேர்வு செய்யும்படி பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் வட்டாட்சியரிடம் உத்தரவிட்டார். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை தனியார் கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை ஆட்சியர் அருண் தம்பராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். தேனி அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட பொம்மையா கவுண்டன்பட்டி மருத்துவர் தெருவைச் சேர்ந்தவர் மஞ்சம்மாள். இவர் கணவர் நடராஜனுக்கு தமிழக அரசால் கடந்த 1993 தேனி தியாகி விஸ்வநாத தாஸ் காலனியில் நிலப்பகுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கணவர் மறைவிற்கு பிறகு மஞ்சம்மாள் தனியாக குடிசை அமைத்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2003 தேனி அல்லிநகரம் நகராட்சி எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி இந்த இடத்தை ஆக்கிரமித்து பொது கழிப்பிடம் கட்டியுள்ளது. இதற்கு மாற்று இடமாக அல்லிநகரம் வீரப்பனார் கோவிலின் காட்டுப்பகுதியில் கொடுத்ததை மாற்றி தியாகி விஸ்வநாத தாஸ் காலனியில் உள்ள காலி இடத்தில் இடம் வழங்க வேண்டும் என்று மஞ்சம்மாள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கை மனு அளித்தார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 51 வார்டு காட்டு வளவுப்பட்டு தரிசிகம்மன் கோவில் வீதியில் சுமார் 150 மேற்பட்ட அருந்ததிய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 1991 அப்போதைய தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம் மூலம் வீட்டு முனைப்பட்ட அடகு வைத்து 4000 கடனாக இவர்களது முன்னோர்கள் பெற்றுள்ளனர். 2 தலைமுறைக்கு முன்னர் பெற்ற ரூபாய் 4000 இப்பொழுது 68000 கட்டக்கோரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 20 மேற்பட்ட அருந்ததிய மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பணம் கட்டினால் மட்டுமே வீட்டுமனை பட்டா நகல் வழங்கப்படும் என்றும், இல்லை என்றால் வீட்டுமனை இடஒதுக்கீட்டை ரத்து செய்து வீட்டை நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கையகப்படுத்தி பொதுமக்களை வெளியேற்றிவிடுவோம் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி அருந்ததின மக்கள் முன்னோர்கள் வாங்கிய கடனை 32 கழித்து கட்ட வேண்டும் என்று நிர்பந்திப்பதை தள்ளுபடி செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 55 தொடக்க தின விழா அங்குள்ள வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பங்கேற்று சிறந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கொரோனா தொற்று குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து திருப்பத்தூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் சிவக்குமார், முன்னாள் நகர சேர்மன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் ரூபாய் 24 செலவில் தார்சாலை அமைக்கும் பணியினை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவருமான ராசிவா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், செயற் பொறியாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த காண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி மனைவி முத்தீஸ்வரி. இவர் கடந்த அக்டோபர் 10 உசிலம்பட்டியில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றார். அப்போது அங்கு நின்ற ஒருவர் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் கார்டை வாங்கி இயந்திரத்தில் போட்டு பணம் வரவில்லை என கூறி முத்தீஸ்வரியை அனுப்பி வைத்து ஏடிஎம்மில் இருந்து ரூபாயை எடுத்துள்ளார். பின்னர் முத்தீஸ்வரி செல்போனிற்கு குறுஞ்செய்தி வரவே உடனடியாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதேபோல் திருமங்கலத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவரிடமும், கண்டுகுளத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரிடமும் பண மோசடியில் மர்ம நபர் ஈடுபட்டார். இதுகுறித்து திருமங்கலம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்த நிலையில் நெல்லை மேலப்பாளத்தைச் சேர்ந்த பக்ருதீனை கைது செய்து அவரிடம் இருந்து 63 ஏடிஎம் கார்டுகள் மற்றும் ரூபாய் 83,000 பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சின்ன மோட்டூர் கிராம அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் உணவு, பால், ரொட்டி அடங்கிய ஊட்டச்சத்து உணவுகளை வழங்கினர். திருவண்ணாமலையை அடுத்த சே அகரம் கிராமத்தில் இருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சுற்றுலா வேன் மூலம் 32 சென்றுள்ளனர். அப்போது வந்தவாசி அடுத்த சாலவீடு கிராமம் அருகே வேன் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை உர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த ஒரு குழந்தை உள்பட 11 பெண்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் 5 திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், 4 செங்கல்பட்டு அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து கீழ்கொடங்களூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி, பச்சள நாயக்கன்பட்டி, சிந்தலவாடம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நவீன முறையில் அதிக பணம் செலவழித்து விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டனர். இந்நிலையில் கடந்த மாதம் மக்காச்சோளம் 2500 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது மக்காச்சோளம் 2000 வரை விற்பனையாகி வருகிறது. இதனால் முதலீடு கூட எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு நஷ்டம் அடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்டூட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடி இருளர் சங்கத்தின் மாநில துணைத்தலைவர் ஆதிமூலம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் முன்னிலையில் தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் உத்தரவின்படி ஜாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் விரைவில் வழங்கிட வேண்டும், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சரியாக அமல்படுத்த வேண்டும், ஒன்றிய மாநில அரசுகள் ஒதுக்கும் நிதி முழுமையாக பழங்குடி மக்களுக்கு செலவிட வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இருளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாதி சான்றிதழ் இணைய வழியில் அல்லது நேரடியாக உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் தொடர்ந்து இருளர்கள் மீது பொய் வழக்கு சுமத்தி சித்திரவதை செய்து சிறையில் அடைத்த காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சரியாக அமல்படுத்த வேண்டியும் இருளர் சங்கத்தின் வட்ட செயலாளர் பூபதி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சேத்தநாடு அறிவுக்கரசு, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினா்.